ஹாய் ஹலோ வணக்கம், நான் கணபதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரெகுலராக கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அந்த கிளாஸோட தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கி எரர் ஸ்பாட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம், எரர் ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரு 4 கொஸ்டின் வரைக்கும் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் சிபிஓலெல்லாம் 8 கொஸ்டின் வரைக்குமே கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தான் நம்மளால் வந்து அந்த அப்ரோச் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து என்ன தான் பார்த்துட்டு போனாலும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கொஸ்டினில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும் போது அது இருக்கா அப்படிங்கிற செக்கிங் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு கிடச்சிரும். நாம் இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு சிறப்பான ஒரு மோட்டிவேஷனோட உள்ள போகலாம். பயிற்சி களத்தில் வேர்வை சிந்த யோசிப்பவன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்த நேரிடலாம் அப்படிங்கிறது தான். நாம் எல்லோரும் இன்றைக்கி வந்து ஒரு 1000 எரர் ஸ்பாட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து 1000 எரர் ஸ்பாட் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடினமான துன்பத்துக்கு நேரிடலாம். ஏன்னா 1000 அப்படிங்கிறது வந்து டெய்லி 10 பார்த்தா கூட 3 மந்த்ஸில் வந்து ஒரு 100 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அப்படிங்கிறத ரீச் பண்ணிடலாம். என்றைக்குமே செய்ய ஒரே நாளில் எடுத்து 200-300 பார்க்குறதுக்கு பதிலாக டெய்லி நான் 10 பார்த்துட்டு போனேன்னா ஒரு 3 மந்த்ஸ் ப்ராசஸில் எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆகிடும். ஸோ உங்களாலையும் எல்லாமே செய்ய முடிஞ்சிடும். நோட் பண்ணிவிட்டு மட்டும் வாங்க சொல்லக்கூடிய கான்செப்டை. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். முதல் எரர் ஸ்பாட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் எரர் ஸ்பாட் என்ன அப்படின்னு பாருங்கள். ஐ கீப் மை கூல் அண்ட் நெவர் லூஸ் மை டெம்பர் ஈவன் வென் ப்ரொவோக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய வந்து அந்த அமைதியாக இருக்க கூலாக இருக்கிறாங்க காமாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய நிதானத்தை நான் இழப்பதில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட்டா? எனக்கு என்ன தடைகள் வந்தாலும் நான் வந்து என்னுடைய நிதானத்தை இழப்பதில்லை அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க. சரி, இப்போது இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன சார் லூஸ்னா என்ன சார் அப்படிங்கும்போது, LOOSE அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தளர்வான அப்படிங்கிறதுக்கு பொருளாயிரும். தளர்வான அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையும் என் நிதானத்தை நான் தளர்வு செய்ய விடலை அப்படிங்க தளர்வாக அப்படின்னு சொல்லி இது ஒரு வார்த்தையை அமைக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு தளர்வான இதய நெஞ்சம் கொண்டவனுக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நெஞ்சம்ங்கிறது ஒரு சப்ஜெக்டு, அதை பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தளர்வான இதயம் கொண்டவன், தளர்வான நெஞ்சம் கொண்டவன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இதயம் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டு, அதை பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக அமைகிறது தான் தளர்வான இதயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அது அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சப்ஜெக்டை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதுதான் அப்ஜெக்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்ல போனால், என்னுடைய நிதானத்தை இழப்பதில்லை அப்படின்னு சொல்கிறோம். இழப்பது இல்லை அப்படிங்கும்போது அங்கே வந்து இழக்கலை அப்படின்னா அது ஒரு வெர்பாக தானே வரணும். ஸோ இந்த இடத்துல எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LOSE அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது LOOSE அப்படின்னா அட்ஜெக்டிவ், LOSE அப்படின்னா வெர்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய இடத்துல கன்ஃபியூஷன் ஆகிருக்கோம் லூஸ் அப்படிங்கிறத எழுதுலதில். ஓகே, அப்போ எனக்கு பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. அடுத்து செகண்ட் ஒன் போகலாம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். மை டீச்சர் செட் தட் எ பேட் கார்பெண்டர் ஃபைட்ஸ் வித் ஹிஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இதில் எரர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மை டீச்சருங்கிற வார்த்தையிலையும் செட் தட் அப்படிங்கிற வார்த்தையிலையும் எரர் இல்லை. இது ஒரு ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எ பேட் கார்பெண்டர் இதுலேயுமே எரர் இல்லை. ஃபைட் வித் ஹிஸ் டூல்ஸுங்கிறது ஒரு இடியம், இது நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதுலேயும் எரர் இல்லை. அப்போ எதுலேயுமே எரர் இல்லை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ நோ எரர் அப்படிங்கன்னா ஆப்ஷன் டி தான் எனக்கு சரியான ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் அஃப்ரைடு I did a mistake in the calculation அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐ எம் அஃப்ரைட், அஃப்ரைட்னா பயந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூ டிட்டு டஸ்ஸு இந்த மூணு வார்த்தையும் நம்ம வந்து எங்கே எப்படி பயன்படுத்தோம்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே பயன்படுத்திட மாட்டோம். இப்போ டூங்கிற வார்த்தையை வந்து டைரெக்டாக எந்த சென்டென்ஸ்லையும் பயன்படுத்த மாட்டோம். டிட்டுங்கிறதையும் அதை வந்து நெகட்டிவ்ஸ்க்கு தான் பயன்படுத்தும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ நாட், அதுக்கப்புறம் அதாவது டோன்ட்டு, டஸ் நாட்டு, டிட் நாட்டு அப்படின்னு மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, டூ டிட் டஸ் இது எல்லாத்தையுமே ஒரு நெகட்டிவாக சொல்லணும். அதாவது இது அதை எப்படி தான் பயன்படுத்துவோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, டிட் நாட், டஸ் நாட்,
டோன்ட் இந்த மாதிரி தான் பயன்படுத்துவோமே தவிர்த்து டைரெக்டாக டூ டிட்லாம் பயன்படுத்த மாட்டோம். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பயந்தேன், நான் என்ன கால்குலேஷனில் தப்பு பண்ணியிருந்தேன்னு சொல்லி. ஸோ ஐ மேடு அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்திருக்கணும். சரியா, உங்களுக்கு மேடுன்னு வரணும் அப்படின்னு தெரியாட்டால் கூட இந்த டிட்டு டைரெக்டாக பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் சென்டென்ஸில் இதை பயன்படுத்த மாட்டோம். டூ டிட் டஸ் இதெல்லாம் டைரெக்டாக பயன்படுத்த மாட்டோம். டூ நாட், டிட் நாட், டஸ் நாட் அப்படின்னு தான் பயன்படுத்துவோம். ஸோ பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. அடுத்து தேர்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். சாரி, ஃபோர்த் ஒன், ஹீ காட் ப்ரெஸ்டேஜஸ் ஜாப் தோ ஹீ வாஸ் நாட் ஒர்த்தி ஃபார் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் நோட்ஸில் நீங்கள் எழுதிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்த்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் எதுவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் தான் இருக்கணும், ஃபார் இருக்கக்கூடாது. ரைட்டா, நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், ஒர்த்திங்கிற வார்த்தைக்கு பிறகு எப்பொழுதும் ஆஃப் அப்படிங்கிறது தான் வரணும். ஸோ எனக்கு சி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. அடுத்து ஃபிஃப்த் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, நோபடி டெனிஸ் தட் மை ஐடியாஸ் ஆர் டிஃப்ரெண்ட் தென் யுவர்ஸ். இப்போ இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து எழுதிக்க வேண்டியது டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து, சரியா, டிஃப்ரெண்ட் அப்படின்னு வார்த்தையை தொடர்ந்து ஃப்ரம் அப்படிங்கிறது தான் வரும். நீங்கள் எந்த ஒரு சென்டென்ஸ்னாலும் எடுத்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து ஃப்ரம் தான் இருக்கும், தேன் கிடையவே கிடையாது. சரியா, டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் ஃப்ரம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எரரையும் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சி பார்ட்டில் தான் எனக்கு எரர் இருக்குது. அடுத்து, இட்ஸ் டைம் யூ டிசைட் ஆன் யுவர் நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா, இட்ஸ் டைம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு ஆரம்பிச்சதுன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துங்க, பார்த்துக்கோங்க, இட்ஸ் டைம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து நமக்கு வந்து வெர்ப் டூ தான் வந்திருக்கணும். இது வந்து ஒரு கான்செப்ட். சரியா, இட்ஸ் டைம், இட்ஸ் டைம் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் டூ அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். இட்ஸ் டைம் கொண்டு ஒரு வார்த்தை தொடங்குச்சுன்னா அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வந்திருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெர்ப் டூ வந்திருக்கணும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டிசைட் அப்படின்னு வெர்ப் ஒன்னில் தான் இருக்குது, வெர்ப் டூவாக இருக்கணும், டிசைடட் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். எனக்கு பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிக்கிறது இட்ஸ் டைம் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் டூ அப்படிங்கிறது தான் அமையணும். அடுத்து செவன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு கொஸ்டின் தான், த கேபிட்டல் ஆஃப் ஏமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வராங்க. ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த ஆக்ஷனும் நடக்கலை, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல தான் வராங்க, ஒரு தகவல் தான் தெரிவிக்கிற மாதிரி வராங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்டிவான ஒரு செயல், எந்த வினையும் நடைபெறல. ஸோ இது பேசிவ் வாய்ஸும் தெரிஞ்சு போச்சு. அப்போ பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இஸ் அப்படின்னு வந்திருக்கு. இஸ்ஸுக்கு பேசிவ் வாய்ஸில் எல்லாமே என்ன பயன்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, வெர்போட தேர்டு ஃபார்ம், எந்த வெர்பா எந்த ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அதில் வந்து வெர்போட தேர்டு ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிட்டுவேட்டிங்க்கு பதிலாக சிட்டுவேட்டட் அப்படிங்கிறது இருந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த ஐஎன்ஜி எடுத்துகிட்டு இடி சேர்த்துருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. எனக்கு தேர்டு, சரிங்களா, ஆப்ஷன் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா, பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு இஃப் கிளாஸ், ரைட்டா? சார், இஃபே இல்லை, நீங்கள் பாட்டில் இஃப் கிளாஸ் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேட் அப்படின்னு கொண்டு ஆரம்பித்தாலும் அது இஃப் கிளாஸ் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேட் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாலும் அது இஃப் கிளாஸ் தான் அப்படிங்கிறத நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா இஃப் ஐ ஹேட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அதில் வந்து ஹேடை முதல்ல போட்டுட்டாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ரைட்டா, அப்போ ஹேட் ஐ ரியலைஸ்ட் யுவர் ஹவுஸ் வாஸ் சச் அ லாங் வே ஆஃப் ஐ வுட் டேக் ஏ டாக்ஸி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இஃப் கிளாஸில் ஹேடு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பயன்படுத்துவோம், மூணாவது ஃபார்ம். சரியா, மூணாவது கண்டிஷன் இஃப் கிளாஸில், இஃப் கிளாஸில் ஹேடு வந்துருச்சுன்னா வுட்டு ஹேவ் அப்படிங்கிறது தான் நம்ம பயன்படுத்தணும். இங்கே வுட்டு மட்டும்தான் இருக்குது, ஹேவை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு சி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஐ வுட் ஹேவ் டேக் ஏ டாக்ஸி அப்படிங்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைன்த் ஒன், ஐ செட் தட் ஹீ வில் கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, V2 அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்போ இங்கே V2 பயன்படுத்தினாங்கன்னா இங்கேயும் V2 தான் பயன்படுத்தியிருக்கணும். அப்போ வில்லோட பாஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வுட்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, வில்லோட பாஸ்டன்ஸ் வந்து வுட்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல எனக்கு வில் பயன்படுத்தியிருக்கக்கூடாது, வுட்டு தான் பயன்படுத்தியிருக்கணும். ஸோ சி பார்ட்டில் தான் எரர் இருக்குது.
அடுத்து லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த அசைசன் வாஸ் கன்விக்டட் அண்ட் ஆர்டர் டு பி ஹங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசைசன் அப்படின்னா கொலையாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொலையாளியை பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கில் தொங்க விடணும் அப்படின்னு தொங்கிறதுக்கு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஹங் அப்படின்னா தொங்குன்னு மட்டும்தான் அர்த்தம் இருக்கும். தொங்க விட்டார்கள், ஆர்டர் டு தூக்கில் தொங்குறதுக்கு ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முடியல, சரியா? ஸோ ஹங்க் அப்படிங்கிறதுனா ஹங்குடு அப்படின்னு தான் வந்திருக்கணும், ரைட்டா? தொங்க விடுவதற்கு அப்படிங்கும்போது ஹங்குடு அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஹங்குனா தொங்கு அப்படிங்கிற மட்டும் இருக்கும். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஹங்குடுன்னு வந்திருக்கணும். சி பாட்டில் தான் எரர் இருக்கு. ஓகே, நீங்கள் நினைக்கலாம், சார் நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்குது சார், என்னால் கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் முடியும். இதே விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் ஆகும், இதே விஷயங்கள் திருப்பி 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 நான் சொன்னோம்ல, 1000 எரர் ஸ்பாட் போகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு 1000 எரர் ஸ்பாட்ஸும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் 1000 படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 200-300 தெரிஞ்சிருக்கும். அப்போ மறுபடியும் அந்த 200-300 தெரிஞ்சிருச்சா, முன்னாடி ஒன்றுமே தெரியாமல் இருந்ததுக்கு 200-300 வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியதை மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணும்போது உங்களால் எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபஸ்ட் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 தாண்டிடுவீங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிங்கன்னா 1000 தெரிஞ்சிடும். ஸோ 1000 கான்செப்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் எதனாலும் அப்ரோச் பண்ணக்கூடிய, ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடச்சிடும், ரைட்? மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மறக்காமல் டாஃப் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.